ஹாய், குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசதி ரவி. இன்றைக்கி வந்து ராகி இட்லி தான் செய்ய போகிறோம். அது எந்தெந்த அளவுகளில் பொருட்கள் சேர்த்துனுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ரெண்டு டம்ளர் வந்து ராகி எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சுக்கிறேன். இது ஊறிட்டு இருக்கட்டும். நான் உளுந்து வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் உளுந்து ஊற வச்சுக்கிறேன். பாருங்க, இந்த டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவு. ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். நான் காலையிலேயே ஊற வச்சிட்றேன். நான் ஈவினிங் தான் அரைக்க போகிறேன். ஒரு 11 மணிக்கு நான் ஊற வச்சேன். ஈவினிங் அரைச்சா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்சியில் நான் அரைச்சிக்கிறேன். கம்மியான அளவுகள் இருக்கிறனால நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். நீங்கள் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா வந்து கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. மிக்சியில் அரைக்கும்போது கவனமாக அரைக்கணும். பாருங்கள், நான் உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன். இது ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும். இந்த மூடி போட்டு நான் மூடி வச்சிட்றேன். காலையில் தான் நான் செய்ய போகிறேன். காலையில் நான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்மளுடைய மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு, நல்லா பொங்கி வந்திருக்கு. பாருங்கள், கரண்டி எடுத்து நான் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து நான் இட்லி தட்டில் ஊற்றி காமிக்கிறேன். இட்லி செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், நான் துணி போட்டு தான் செய்கிறேன். இட்லி டேக்ஸால் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுக்கிறேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இது வெந்துட்டுருக்கட்டும். நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன். அதே மாவில் எப்படி தோசை வருதுன்னு பாருங்கள். நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. இது ஓரத்துலலாம் நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் நான் திருப்பி போட்டுக்கிறேன். சூப்பரான நம்மளுடைய ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அடுத்து ஊத்தாப்பம் ஊற்றி காமிக்கிறேன். அதுவும் நல்லாவே வருது. ஆனியன் ஊத்தாப்பம் தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய இட்லி வெந்துருச்சு. நான் வந்து திருப்பி போட்டு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். சாஃப்டாக வருது. கொஞ்சம் கூட துணியில் ஒட்டலை. இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. பஞ்சு போல் இருக்குது. நான் புட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு வந்து நான் ஆனியன் சட்னி தான் வச்சுருக்கேன். தக்காளியும் விலை அதிகமாக இருக்கனால நான் ஆனியன் சட்னி வச்சுட்டேன். இதுக்கும் அதுக்கும் சூப்பராகவே இருக்குது. தோசையுமே நல்லா இருக்குது. தோசைக்கும் இந்த சட்னிக்குமே சூப்பராக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ முருகலாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஊத்தாப்பமும் நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகள்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. ஆனியன் ஊத்தாப்பம் இதுக்கும் ஆனியன் சட்னிக்குமே நல்லா இருந்தது.
நல்ல சாஃப்டான நல்ல ஹெல்த்தியான ஒரு இட்லி ரெசிபி தான் இது. ராகி மாவு சேர்த்துறதுனால நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் நல்லது. நான் சொன்ன அளவுல ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.